வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு கடற்கரை கமிஷன். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக விட்டுகிற ஊக்கம் கேரக்டர், புதுசாக விட்டுகிற ஊக்கம் கேரக்டர் அப்படி எல்லாமே முடிக்காதீங்க. கிட்டத்தட்ட நான் கேம்லோட ஸ்டார்ட் பண்ணேன் 1945 அப்படின்ற காலகட்டத்திலே முத முறையாக 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இலவசமாக தரப்படும் அப்படின்ற தரப்பட்ட நம்ம ஊக்கம் கேரக்டருடைய எபிலிட்டி என்னென்ன அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவிலலாம் பார்த்துருப்போம். அந்த ஊக்காங்களுடைய 5 சீக்ரெட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், யாருக்கும் தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் யாராவது நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கேட்க தெரியும். முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்லேருந்து சொல்கிறது புஷ்னா என்னடா அப்படின்றது உங்கள் எல்லாருமே தெரியும். ஊக்கா கேரக்டர் பவர் ஆன் பண்ண உடனே வர அந்த செடி பேர் தான் புஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே ஊக்கம் கேரக்டரை ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி புஷ்ஷாக மாறினோடனே உங்களால் இனிமேல் சுட முடியாது. அப்படி சுட்டிங்கன்னா நீ நார்மலாக திரும்பவும் பழையபடி கேரக்டரே போயிடுவீங்க, இந்த புஷ் இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நான் சொல்லித்தரேன் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில், கண்டிப்பாக உங்களால் புஷ்ஷாக மாற முடியும், அதே சேம் டைம் எனிமே சுடவும் முடியும். அதே மாதிரி எனிமே உங்களை பார்த்து சுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு அடி கூட வீரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அது எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கஸ்டம் ஹெச்ஓடியில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணணும். அது என்னடா சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்டிவ் பவர் அப்படின்றதுல அந்த ஐக்கான தூய்மையை இந்த மூலையில் நீங்கள் அந்த ரெண்டாம் நம்பர் போட்டுருல அந்த இடத்துல வச்சிங்க. ஃபயர் பட்டனை இருக்கிற இடத்துல நார்மலாக வச்சுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ண உடனே ரெண்டாவது பட்டனை, அதாவது சொன்ன உடனே முதல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபயர் பண்ணணும், ரெண்டாவது வந்து அட் த சேம் டைம் அந்த கேரக்டரோட பவரை ஆன் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் பண்ண உடனே உடனே இந்த மாதிரி புஷ்ஷாகவும் மாற முடியும், சுட முடியும், 360 டைரக்ஷனில் கண்டிப்பாக சுட முடியும் அப்படின்றது இந்த நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ட்ரைனிங் ரோலில் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஒருவேளை கிளாசிக் மோட்லேயே இல்லை ரேங்கட் கேம்லேயே ஏதோ ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கண்டிப்பாக உங்களால் சுட முடிந்தால், அந்த ஜில்லி அதாவது இந்த புஷ் ஆன் பண்ண அதுக்கப்புறமும் சுட முடிந்தால் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோனா கேரக்டர் மட்டும் முட்டையை போட்டு உள்ளே சொல்ல அதே மாதிரி தான் எதுவும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க வந்து ஒன் சைடு பேலன்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒன் சைடட் கேம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. நம்மளும் அதே மாதிரி இப்போ புஷ் ஆக்டிவேட் பண்ணி சுட்டோம்னா நம்மளும் ஒன் சைடு அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரைனிங்ல நான் சுடுறேன் சுட்டால சாக மாட்டாங்க, புஷ் ஆன் பண்ணுவேன் அதுக்கப்புறமும். அதுக்கான காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேலை இது ட்ரைனிங்ல மட்டும் தான் ஒர்க் ஆகமாட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, எதுக்கும் நீங்க ஒரு தடவை கிளாசிக் மோட்ல இல்லை ரேங்க் கிடைக்கலோ இல்லை கிளாஸ் கோட்லையாவது ஏதோ ஒரு ட்ரை பண்ணி இது உண்மையாக போய்யா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. எனக்கு இது கண்டிப்பாக போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் ரொம்ப பிஸி அப்படி, ஏன் பிஸி அப்படின்னு உங்க எல்லாருமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த முறை புதுசாக இயர் ஸ்டார்ட் ஆகுதுல, இப்போ மே மாதம் முடிஞ்சு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு வர பசங்க எல்லாருமே நம்ம அகாடமியில் சேர்த்துக்கிறோம். அதுக்காக நம்ம கொஞ்சம் பிஸியாக போயிடுக்கிறோம். என்னடா அகாடமி கேடு கேட்டால் அகாடமி அப்படின்னா சொல்லாதீங்க. இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நம்ம தனியாக ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தா அதுதான் நம்ம அகாடமி, வேறு எந்த அகாடமியில் இல்லை, நம்ம இம்மார்டல் அகாடமி தான். சரி ஓகே கைஸ், ரெண்டாவதாக ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரினேட் ஃப்ரம் புஷ். அதாவது என்னடா கிரினேட் ஃப்ரம் புஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புஷ்ஷாக மாதிரி கிரினேடு எப்படி தூக்கி போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நார்மலாகவே ஊக்கம் கேரக்டர் ஆன் பண்ண உடனே ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணினாவே கேரக்டரோட பவர் வந்து புஷ்ஷுன்னு போயிடும். சரி ஓகே, ஆனால் நான் சொல்லிடுறேன் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில், அழகாக அந்த மாதிரி புஷ்ஷும் ஆன் பண்ணலாம், அதே சேம் டைம் கிரினேடை குக் பண்ணி இப்படி தூக்கி போட்டு ஒரு ஓசிக்கிலேயே அடிக்கலாம். சரி ஓகே, அது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, அடுத்த இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே உங்களுடைய அந்த ஆக்டிவ் ஸ்கில் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக் பக்கத்தில் தான் வைக்க போகிறீங்க. இது ஒரு 3-finger டெக்னிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிரினேட் எடுத்துக்கணும். கிரினேட் கையில் எடுத்தோன்னே ஃபயர் பட்டன் ஆயத்தி பிடிச்சினா கிரினேட் வந்து அப்படியே தூக்கி போகிற மாதிரி காட்டும். அப்படி ஆப்ஷன் காட்டினோடனே ஊக்கம் கேரட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னா அழகாக முடிஞ்சிட கதை. சரி எப்படி அப்படின்றத நீங்கள் முன்னாடி இன்னொரு தூரம் பாருங்கள், இன்னொரு தூரம் உங்களுக்கு சொல்லியும் காட்டுறேன். பாருங்கள், கிரினேட் கையில் பிடிச்சாச்சு, கையில் பிடிச்சி இப்படி தூக்கு அதாவது அந்த வேற மாதிரி காட்டுற வரையும் அப்படி பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஊக்கம் கேரட் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே என்ன பண்ணோம், குக் பண்ணி தூக்கி வீசாட்டோம். அவ்வளோதான் ஒரு அழகான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்ம் ஃப்ரம் புஷ். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புஷ்ஷாக மாறணுன்னு என்ன பண்ணுங்கள், எனிமியோட தலை ரேஞ்சில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அழகாக ஹெட் ஷாட் அடிச்சு கதையை முடிச்சு விட்டு ஜாலியாக போங்க. அதை தான் சொன்ன வரேன். இதே மாதிரி கரெக்டாக எனிமி எனிமி மேலே அந்த எய்ம் வச்சுருங்க, அதாவது ரெட் ஆட்டை வச்சுட்டு ஜாலியாக சுட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி அடியானா வாங்காதீங்க, எப்போ சில சமயம் வாங்கி என்ன பண்ணுறது, யானைக்கும் அடிச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நீங்கள் அன்குஷ் மாதிரி பெரிய பெரிய பிளேயர் இந்த மாதிரி ஊக்காங்க ரெட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஊக்காங்க மாறின உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எய்ம் வந்து எனிமியோட ஹெட்டு அதாவது அந்த தலை ரேஞ்சில் வைப்பாங்க. வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஓ மாட்டிடலாம் மாப்பிள்ள அப்படின்ற உடனே என்ன பண்ணுவாங்க, தலையில பட்டு விட்டுன்னு சொல்லிட்டு கில்ல அடிச்சுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக அந்த மாதிரி தர போகிறேன். என்னால் அவ்வளோ பேசப்படுற டம் கட்டி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு லைட்டாக சரியில்லை, கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் டம் கட்டி பேசினுக்கிறேன்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை வந்து நம்ம வீடியோ போடுறோன்னா அது ரொம்ப ஒரு பேரசிங்கம். சரி ஓகே, அடுத்த வீடியோ அடிச்ச அடுத்த டிப் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4. இது வந்து ஸ்கோப்ரம் புஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கோப்ரம் புஷ்ஷா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி புஷ்ஷாக மாறினோன்னே இந்த மாதிரி ஸ்னைப்பர்கள் ஏதாவது இருந்தால் எனிமியோட தலை ரேஞ்சில் பாடி ரேஞ்சில் அழகாக வச்சு அடித்து டேமேஜாக எடுத்துக்கலாம். இது வந்து போன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி தான். இதுக்கான டெக்னிக் என்னென்ன பட்டன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, கேரக்டர் ஆன் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபயர் பட்டன் இல்லை ஸ்கோப் பட்டன் ஆயத்தி பிடிங்க. ஆயத்தி பிடிச்சதுக்கப்புறம் ஃபயர் பட்டன் ஆயத்தி அழகாக அடிச்சிருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்னைப்பர் பிளேயர் அப்படி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாலுமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எனிமி வந்து உங்களை பார்த்து சுட்டுருந்தாலும் நீங்கள் அவன் பாட்டுக்கு அழகாக ஸ்கோப் வச்சு அவன் தலையிலே அடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாம். சரி ஓகே, அடுத்த அஞ்சாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், க்ளூ வால் ப்ரம் புஷ். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஓப்பனில் ஓடுறீங்க அப்படின்னா, க்ளோவில் எப்போ கையில் அடி பிடிச்சிங்க, பிடிச்சவங்க பாட்டு ஊக்கம் கேரட்டான் பண்ணி உள்ளே ஓடிப்போங்க. ஓடி பண்ண உடனே எப்படி கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ஊக்கம் கேரட்டோடைய பவர் லூஸ் ஆகும். லூஸ் வந்து அதாவது எப்படி ஆஃப் ஆகிடும், அப்படி ஆஃப் ஆன உடனே என்ன பண்ணுங்கள், க்ளோவில் போட்டு ஜாலியாக தப்பிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் வந்து எனிமி பக்கம் இருக்குது, நீங்கள் வந்து அந்த ஜோனை நோக்கி உள்ளே ஓடுறீங்க. அப்படி உள்ளே ஓடும்போது எனிமி வந்து உங்களை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊக்காக மாறிட்டீங்க. ஆனாலும் உங்ககிட்ட கவர் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்கள், உடனே க்ளோவில் எடுத்து கையில் பிடிச்சிட்டு உடனே ஊக்கம் கரெக்டாக ஆன் பண்ணி எஸ்கேப் ஆகிடுங்க. சரி ஓகே கைஸ், இதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த விஷயம். இந்த அஞ்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோ பிளேயராக என்ன மாதிரி ஆகலாம் அப்படின்னு தெரிவிச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.